வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாம்பன் பாலத்தை பார்த்து. நிறைய பேர் வாகனத்தில் வந்து நம்ம பாலத்தில் இருந்து பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ட்ரெயின்லேருந்து வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கடல் வழியாட்டி பாலத்துக்கு அடியில் நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துடாத புதுவிதமான ஒரு அனுபவம் இது. நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாலத்துலேருந்து பார்த்தோம்னா அந்த போட்டில் அழகாக தெரியும். அது பக்கத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நாங்கள் பாலத்தை தேடி போக போகிறோம். இந்த பாலத்தை முழுமையாக ரசிக்கணும்னு சொன்னான்னா கடல்லேருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம மேலேருந்து ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் முழுசாக தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் முழுசாக அழகாக ரசிக்கலாம். ரயில்வே பாலத்தை ரசிக்கலாம், வாகனம் செல்லக்கூடிய அந்த பாலத்தையும் நம்ம ரசிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பாலம் தான் இந்தியாவிலேயே மிக நீளமான பாலம், கடல் வழி பாலம். 2.3 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஆனால் இப்போதைக்கு மும்பையில் புதுசாக கட்டப்பட்டதுனால இது 2வது இடம் தள்ளப்பட்டது. மும்பையில் இருக்கிறது தான் இப்போ கடல் வழி பாலத்தில் இந்தியாவிலே முதலிடம். இங்கே தெரியுதுல அந்த கத்திரி வடிவ பாலம், இதுதான் தூக்கு பாலம். இது வழியாக தான் கப்பல்கள் செல்கிற நேரம் அந்த பாலம் திறந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் வாகனம் செல்லக்கூடிய அந்த பாலத்துக்கு அடியில் வந்துட்டோம். அப்படியே அதே தாண்டி அந்த நம்ம இந்த தூக்கு பாலத்துக்கு அடியிலையும் போவோம். புது எக்ஸ்பீரியன்ஸுங்க, உங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ அடியில் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டுருக்குறோம் நாங்கள். உங்களுடைய அனுபவத்தை இந்த கமெண்டில் சொல்லணும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது ஸ்பீடாக வந்துட்டு பார்த்தீங்களா, ஏன்னா நீரோட்டம் வந்து எப்போவுமே ஒரு சைடு, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சைடு ரொம்ப போயிட்டுருக்கும், கொஞ்ச நேரம் கழிஞ்சதப்புறம் மறு சைடு ஓடிட்டுருக்கோம். நாங்களும் குடும்பத்தோடு வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்குறோம். பார்த்தீங்களா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்போ 2 பாலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரயில்வே பாலம் வந்து ஒன்று புதுசு, ஒன்று பழசு. பழசு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அதில் விரிசல் அடைஞ்சதுனால, அதாவது 2018லேருந்து விரிசல் அடைஞ்சதுனால அது இப்போ ட்ரெயினில் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலை நடந்துட்டுருக்குது. இந்த புது பாலம் இப்போ கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் புதுப்பாலம். இந்த புதுப்பாலம் வந்து 250 கோடி ரூபாய் செலவில் கட்டிட்டுருக்காங்க. முன்னாடி வந்து பழைய பாலம் வந்து ஒரு ட்ரெயின் தான் போகும் ஒரு நேரத்துக்கு. இப்போ வந்து 2 தடம் போட்டு அமைச்சிட்ருக்குறாங்க. 2 ட்ரெயின், 2 ஒரு பக்கம் போகிறதும் ஒரு வாரதுமாக அமைச்சிட்ருக்காங்க புதுசாக. இந்த பழைய ரயில் பாலம் வந்து 1911 கட்டப்பட்டு 16ல தான் திறந்துருக்காங்க. இப்போ 100 ஆண்டு கழிஞ்சு தான் அடுத்த புதிய பாலம் கட்டிட்டுருக்காங்க. நமக்கு இதில் பிரமிப்பினா 100 வருஷத்துக்கு மேலே அந்த கடல் வழி பாலமே இப்போ பயன்பாட்டில் இருந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், அவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இது வந்து ஆங்கிலேயர்கள் அவங்க காலத்தில் கட்டப்பட்டது. ஏன்னா தனுஷ்கோடி அந்த நேரம் ரொம்ப வணிகத்தில் கொடிக்கட்டு பறந்துருந்ததுனால இந்த பாலம் அவங்களுக்கு அந்த நேரம் தேவைப்பட்டது. தனுஷ்கோடி வணிகத்தில் தலை சிறந்த நகரமாட்டி அவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருந்த அந்த தனுஷ்கோடியே 1964 வந்த புயலில் அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ரயில்வே பாலம் இன்றைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. சின்ன விரிசல்னால தான் இப்போ புதுசு கட்டிட்டுருக்காங்க, ஆனால் அதனோட காட்சிகள் இப்போவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியுது பாருங்கள், எத்தனையோ கப்பல்கள் பயணித்த அந்த கடலில் நாங்கள் போயிட்டு வரோம். ஆனால் கப்பல் போகும்போது அந்த தூக்க பாலம் திறந்து கொடுப்பாங்க, நாங்கள் அதுக்கு அடியில் போயிட்டு வந்துட்டோம் சின்ன போட்டுங்கிறதுனால. ஆனால் ரொம்ப புது, என்ன சொல்கிறது, ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் உங்களை பார்க்கும்போதே தெரியும், ஆஹா இப்படியெல்லாம் போகலாமான்னு சொல்லிட்டு. இந்த ரயில்வே பாலம் 144 தூண்களால் கட்டியிருக்காங்க. இந்த 100 ஆண்டு வரைக்கும் அது தாங்கி நிற்குது பார்த்தீங்களா. இந்த வாகனம் செல்லக்கூடிய பாலம் 1988 அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தினால் திறக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பாலத்தை எல்லோரும் பாம்பன் பாலம் பாம்பன் பாலம்னு சொல்லுவோம். இதோடைய பேர் வந்து அன்னை இந்திரா காந்தி பாலம். அது எத்தனை பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா. முன்னாடி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பக்கம் மண்டபம் ஒரு தீவு மாதிரி தெரிய பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இந்த பார்க்கும்போது. அதே மாதிரி பழைய பாலமும் அந்த புதிய பாலம் கட்டிகிட்டு இருக்கிறது, அந்த வியூஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டுகள் முன்னாடி கருப்பாக அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா. இங்கே ராமேஸ்வரத்தில் அதிகமாக குட்டி குட்டி தீவுகள் உண்டு, அதுதான் எல்லாமே வரிசையாக தெரியுது பார்த்தீங்களா அங்கங்கேட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு லைன் மாதிரி தெரியும், ஆனால் விட்டு விட்டு தீவுகளாக தான் இருக்கும் அங்கே எல்லாமே. இதுதான் பாம்பன் ஊர். இங்குள்ள மக்கள் வந்து அதிகமாக மீன்பிடி தொழில் தான் நம்பியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆண் கடல், ஒரு பக்கம் பெண் கடல்னு சொல்லுவாங்க. அதாவது தென்கடல் வடகடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாம்பன் பாலம் முழு வீடியோ ஆட்டு உங்களுக்கு அழகாக முழு பாலம் தெரிகிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு விருந்தளிச்சிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதே மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு அவ்வளோ மக்கள், அதாவது நார்த் இந்தியாலேருந்தும் இந்தியா மொத்தத்தில் இந்தியாவிலேருந்து அவ்வளோ மக்கள் வந்து இந்த பாலம் தாண்டி தான் போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் போலீஸுங்க வண்டிகளை விரட்டிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் விடுவாங்க, அடுத்து விரட்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா பாலத்தில் வண்டியை நிறுத்திட்டு மக்கள் அந்த ரயில்வே பாலத்து இந்த பக்கம் போட்டும் ரெண்டு சைடும் தீவு, அதை பார்க்குறதுக்கு இந்த ரோடு ஃபுல்லாக நிறுத்திட்டு பிளாக் பண்ணிடுவாங்க ரோடை. அதனால் போலீஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா வண்டியும் துரத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இந்த பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்காக. இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.